மாணவர்களின் மருத்துவ கனவை நிறைவேற்றி 3,650 சிறந்த மருத்துவர்களை உருவாக்கி சாதனை படைத்த நமது விஷன் நீட் அகாடமியின் புதிய கிளை தற்பொழுது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நிறுவப்பட்டுள்ளது. ராசிபுரத்தில் மாணவர்களுக்கான ஹாஸ்டல் வசதியும் ஹொசூரில் மாணவிகளுக்கான ஹாஸ்டல் வசதியும் உண்டு. இந்திய மருத்துவ கவுன்சில் மற்றும் மாநில அரசின் வழிகாட்டுதலின்படி கோவிட்-19 எதிரான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும். எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் நடந்துகிட்டு இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகாம பாதியோட நிப்பாட்டப்பட்டது. அதற்கு காரணம் வந்து கோவிட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கேம்புக்குள்ள வந்து வந்தது அப்படிங்கிறது தான் முக்கியமான ரீசன். ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படியே ஹோல்டு பண்ணுவோம், திருப்பி வந்து அந்த ஒரு மேட்சை வந்து கன்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. அது எப்போ அப்படிங்கறதெல்லாம் வந்து தெரியல. ஓகே, இப்போ அதுக்கு வந்து ஒரு சின்ன பிளான் ஒன்று பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது வந்து நான் சொல்றேன். ஸோ 5 மேட்சஸ் கொண்ட இந்த டெஸ்ட் சீரிஸ்ல 4 வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராவ் ஆனது, அடுத்து இந்தியா வின், அடுத்து இங்கிலாந்து வின், அடுத்தும் இந்தியா வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ 2 வந்து இந்தியா வின் பண்ணிருக்காங்க. ஓகேவா, அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா 2-1 மேட்ச் வந்து டிராவ் ஆயிருக்கு. இன்னொரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ இந்த லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறது வந்து நடத்தியே ஆகணுங்கிற சுச்சுவேஷன். அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்ல சப்போஸ் இங்கிலாந்து தோக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா வின் பண்ணிடுவாங்க. சப்போஸ் வந்து டிராவ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியா வந்து வின் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் சப்போஸ் இங்கிலாந்து ஜெயிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேட்ச் வந்து சீரீஸே டிராவ் ஆகும். ஸோ அதனால என்ன பிளான் அப்படின்னா, இந்த மேட்சை வந்து நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக அந்த சீரீஸில் இந்த மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச் அப்படிங்கிறதுனால நடத்தியே ஆகணும். இதுக்கு பண்ண பிளான் தான் இப்போ வேற லெவலில் இருக்கு. என்னன்னா இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து வந்து அடுத்து ஒரு டூர் வரப்போகிறாங்க. இல்லை இந்தியா வந்து இங்கிலாந்துக்கு டூர் போகிறாங்களாங்கிறது வந்து இந்த கோவிட் பாசிபிலிட்டிஸை வச்சு அதை வந்து முடிவு பண்ணுவாங்க. ஆனால் ஒரு டூர் வந்து நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்லேயே வந்து பிளான் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 T20 4 ODI வந்து விளையாட போறாங்க. ஓகேவா, இல்லனா 4 ODI 3 T20 இந்த ரெண்டு ஃபார்மேட்ல ஏதோ ஒன்னு பண்ண போறாங்க. ஓகே, இப்போ நியூஸ் கிடைச்சிருக்கிறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 4 T20 3 ODI அப்படிங்கறத வந்து நியூஸ் கிடைச்சிருக்கு. சோ விளையாட போறாங்க. அது கூட பாத்தீங்க அப்படினா சேர்ந்து ஒரு டெஸ்ட் மேட்சும் வந்து விளையாட போறாங்க. அந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் என்ன மேட்ச் அப்படினா இந்த மேட்ச் தான். ஓகே, இந்த டெஸ்ட் மேட்ச் தான் அங்க விளையாட போறாங்க. அப்படி அந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்ல என்ன ரிசல்ட் வருதோ அதை வச்சு இந்த சீரிஸோட வின்னர் யாரு அப்படிங்கறத வந்து அறிவிப்பாங்க. அண்ட் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஒவ்வொரு மேட்சுமே ஆட் ஆயிட்டு இருக்கு. அதனால அந்த மேட்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதும் வந்து தெரியும். ஸோ அதனால அதோட பாயிண்ட்ஸ் வந்து அங்கே வந்து அறிவிக்கப்படும். அவ்வளோதான். இது நிறைய பேருக்கு இப்போ வந்து இந்த மேட்ச் நடக்குமா நடக்காதா, இந்தியா வின்னாங்கிற அந்த குழப்பங்கள் இருந்துகிட்டு இருந்திருக்கலாம். இதுதான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பிளான் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக் டிவி ஃபார் யூ.